ஓம் சாந்தி. சித்திரா பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி என்று எல்லோரும் முழு நிலவை பார்த்து ரசிப்பார்கள். காரணம், முழு நிலவை பார்க்கும்போது எல்லோருக்கும் பார்க்க தோணாதவங்களுக்கு கூட பார்க்கணும்னு இருக்கும் ஆசை. அதிலும் சித்திரை பௌர்ணமி விசேஷமாக திருவண்ணாமலையில் மலையை சுற்றி 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 கிரிவலம் வருவது போல வருகிறார்கள். நாம் கூட இதனுடைய ஞான மார்க்கம் என்ன அடங்கியிருக்கிறது என்றால், இந்த சிருஷ்டி சக்கரத்தில் நாம் என்ன செய்கின்றோம், முதன் முதலில் சிருஷ்டியில் நடிப்பதற்கு இறங்கும் போது முழுநிலவை போல ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டையும் தூய்மையும் தெய்வீக குணங்களும் சந்தோஷமும் அன்பு ஆனந்தம் தெய்வீக குணங்கள் சக்திகள் சூதுவாது இல்லாமல் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாமே சத்தியுகம் திரேதாயுகம் முடிய அதனைத்தான் சொர்க்கம் என்று அழைக்கிறார்கள். முழுநிலவு வாழ்க்கை அப்படியிருந்த நாமே துவாபர யுகம் இறங்கும் பொழுது இறங்கும் கலையில் வருகின்றோம். முழுநிலவு ஆன உடனே பௌர்ணமி அன்று மறுநாளிலிருந்தே தேயத் தொடங்குகிறது. ஆனால் சயின்டிஸ்ட் விஞ்ஞான அடிப்படையில் அந்த சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றி வரும்பொழுது ஒரு நேர்கோட்டில் வரும்பொழுது கிரகணம் பிடிக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இது நிலவுக்கே சூரியனிடமிருந்துதான் வெளிச்சம் கிடைக்கிறது, சுயமாக ஒளி கிடையாது. நமக்கு கூட பரமாத்மாவிடம் இருந்துதான் இப்பொழுது முழு இறங்கும் கலை இல்லை. இறங்கிவிட்டதால் ஒரு தெய்வீக குணமும் சக்திகளும் இல்லாமல் தேவர்களா யாரெல்லாம் இருந்தோமோ எல்லாருமே முழு உலகமுமே அசுர குணங்களில் இறங்கிவிட்டனர். அதனால் எல்லையற்ற துக்கம். தேய்ந்து 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 ஒன்றுமே இல்லாத நிலையில் ஆகிவிட்டது. அதே போலதான் அன்றுதான் அமாவாசை ஆகிவிடுகிறது. ஒரு பிறை ஒரு மயிரிழை போல கோடு கூட இருக்காது நிலவில் நம்ம கண்ணுக்கு தெரிந்த வரையில். ஆகவே அதே மூன்றாம் பிறை என்றுதான் தெரியும் மெலிசு, அதன் பிறகு வளரும். அதே போலத்தான் நாம் பிறப்பு சிருஷ்டி சக்கரத்தில் முதன்முதலாய் இறங்கும் போது பௌர்ணமி போன்ற வாழ்க்கை. எல்லோரும் இந்த கதையை தந்தை வந்து படைப்பவராகிய அவர் நமக்கு சொல்லித்தான் நாமே புரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுதுதான் ஆகா, நான் தானா இது போன்று தேவதையாக இருந்தேன், சங்கமயத்தில் தானே தந்தையே வருகின்றார். 5000 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து 5000 வருடத்துக்கான கதையை அமர கதையை சொல்கின்றார். இந்த பாடத்தின் மூலமாகவே அதனை மீண்டும் தந்தையிடமிருந்துதான் பெறுகின்றோம். யாருமே சினிமா படங்களில் கூட ஷூட்டிங் எடுக்கும் பொழுது சந்தோஷமான நாட்களில் முழுநிலவை காட்டுவார்கள், துக்கமான நாட்களில் நிலவு எப்படி தேய்ந்து விடுகிறதோ அந்த நாள் படங்களில். ஒரு பாடலில் கூறுவார், நிலவே நீ என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அதுபோல துக்கமான சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த நிலவை பார்க்கும்போது ஒரு மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். அதுபோல நாம் கூட இப்பொழுது தந்தை உணர்த்துகின்றார், குழந்தாய் தட்டி எழுப்புகின்றார், விழிப்புணர்வு கொடுக்கின்றார். குழந்தாய் நீதான் ஒரு காலத்தில் அமர வைத்து இப்பொழுது எவ்வளவு நிதானமாக
எப்படி இருந்த குழந்தை எப்படி ஆகிவிட்டது தந்தைக்கு இரக்க மனதுடன் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு பூமிக்கு இறங்கி நம் எதிரில் அமர்ந்து ராஜயோகத்தின் மூலம் பாடம் கற்றுக் கொடுத்து யோக சக்தியின் மூலம் எப்படி அதனை எல்லாம் நம் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வந்து சம்பூர்ண நிலை அடைந்து முழு நிலவை போன்று தயாராக இருந்தால் தூய்மையாக இருப்பதற்கு தான் ஒளி கிரீடம் கிடைக்கிறது. தெய்வீக குணங்கள் எல்லாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், அஷ்ட சக்திகளை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். தினமும் முரளியில் இந்த ரெண்டு பாயிண்ட கட்டாயம் சொல்லுகின்றார். ஆகவே இந்த முழு நிலவை போன்று நாம் கூட பார்க்கும் போதெல்லாம் அந்த உணர்வுகள் வர வேண்டும். இந்த நிலவை போல் நான் மீண்டும் ஒரு கரை இல்லாமல் ஒரு சின்ன பக்கம் கூட தேஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசா வட்டமா தெரியும். ஆகவே அதுபோல் நாமும் இந்த சங்கம யுகத்தில் தந்தைக்கு மதிப்பு கொடுக்கிற அளவுக்கு அவருடைய பாடத்தை படித்து நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்வோம். நிச்சய புத்தி வேண்டும், தந்தை மீது நம்பிக்கை வேண்டும், குறிக்கோள் இருக்கணும் நமது வாழ்வில், இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் மனிதனிலிருந்து மீண்டும் தேவதை ஆக வேண்டும். மனிதர்கள் தான் தேவதைகளாகவும் ஆகிறார்கள், அசுரர்களாகவும் ஆகிறார்கள். இன்று நாமெல்லாம் எல்லையற்ற அசுர குணத்தில் தான் இருந்தோம். இப்பொழுதுதான் மீண்டும் மீண்டும் மீண்டும், அது கூட கொஞ்ச நாட்கள் எடுக்கும். விகாரங்கள் தடுக்கி விழ வைக்கின்றன, மாயா அந்த அளவுக்கு. மீண்டும் மீண்டும் எப்படி நடக்கின்ற குழந்தை எழுந்து எழுந்து நிற்க முயற்சி செய்து அதன் பிறகு நன்றாக நடந்து அதன் பிறகு வேகமாக ஓடுகிறது. ஆகவே நாம் கூட அந்த மாதிரி முயற்சியை தீவிர வேகத்தில் சங்கம யுகம் இன்னும் கொஞ்ச நாட்கள்னு சொல்றார், வருடங்கள்னு கூட சொல்வது இல்லை, கொஞ்ச நாட்களே உள்ளன. அதற்குள் நாம் முழு நிலவை போன்று அனைத்து குணங்களிலும் அனைத்து சக்திகளிலும் நிறைந்தவராக பாப் சமானாக முழு நிலவை போல் ஆகுவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சித்ரா பௌர்ணமியின் விளக்கம். மேலும் சித்திரை மாதம் தமிழ் வருடப்பிறப்புகளில் முதல் மாதம். அதேபோல் 5000 வருட சிருஷ்டியில் சங்கம யுகம் முதல் வருடம். நமக்கு பகவான் மீண்டும் ஒரு முறை இறங்கியிருக்கின்றார். முதன் முதலாக பக்தி முடிச்சு ஞான மார்க்கம் நமக்கு கொடுப்பதற்காக. மேலும் சித்திரை மாதம் புது கணக்கு தொடங்குவார்கள் பக்தி மார்க்கத்தில். சித்திரகுப்தன் என்றால் சித்திரை மாதம் என்று ஏன் வைத்தார்கள்னா, யமதர்மராஜாவுக்கு கணக்காளர் சித்திரகுப்தன் கணக்கு எழுதி வைப்பாப்ல, யாரெல்லாம் நிறைய பாவம் செய்திருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை நிறைய கிடைக்கும் என்று கணக்கு எழுதி வைப்பார். ஆகவே செய்த பாவத்திற்காக ரொம்ப பேர் சித்திரை மாதத்தில் பாவம் அன்னதானம் நிறைய செய்வாங்க. அதே போல தந்தை நமக்கு, நாம் நிறைய எல்லையற்ற துக்கத்தில் இருக்கிறோம் என்றால் துவாபர யுகத்திலிருந்து நிறைய பாவ கர்மங்கள் செய்திருப்பதால் துக்கம் நிறைய இருக்கிறது. துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பதற்காக தந்தை தர்மராஜ் ரூபத்தில் கொஞ்ச நாட்களில் மாறிவிடுவார். ஆகவே இப்பொழுதே தந்தையாக இருந்து நமக்கு அறிவுரை சொல்கிறார், ஸ்ரீமத் தருகின்றார். அதன்படி புண்ணிய கணக்கை நாம் சேர்க்க வேண்டும், செய்த பாவத்தை அழிக்க வேண்டும். அதற்காக எப்படியெல்லாம் உடல் மூலம் மனம் மூலம் பொருள் மூலம் சேவை செய்து பாவங்களை அழிக்கலாம், யோக அக்னி மூலம் அழிக்கலாம்,
புதிய கணக்கு தொடங்கலாம். அதே போல சத்தியுகத்தில் தேவி தேவதா குலத்தில் வருவதற்காக நாம் புண்ணியாத்மாவாக மாற வேண்டும் என்று தந்தை நமக்கு வழிகாட்டி கொண்டே வருகின்றார். ஆகவேதான் சித்திரகுப்தன் என்றதால் சித்திரகுப்தனுக்கு பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு கோயில் உண்டு. இன்றைக்கு நிறைய பூஜைகள் நடக்கும் காஞ்சிபுரத்தில் கூட. சித்திரை மாதத்தில் சித்திரகுப்தன் கோயிலில் நிறைய பக்தர்கள் போய் அன்னதானம் எல்லாம் செய்வார்கள். இல்லாவிட்டால் கூட மாடியில் அமர்ந்து பௌர்ணமிக்கு பூஜை செய்து பல பேருக்கு அன்னதானம் செய்வார்கள். 5 பேருக்கு 4 பேருக்காகும். அதே போல நாம் கூட பொருளால் உடலால் மனதால் சேவை ஞான தானம் யோக தானம் நிறைய செய்துதான் அதன் மூலம் நம்முடைய அறியாது செய்த பாவங்கள் ஆயினும் விடாது. ஆகவே அதனை தீர்க்க வேண்டும். மனசா சேவை மூலம் கூட நம்ம ஞான தானம் யோக தானம் பொருள் தானம் செய்வதில்லை. இப்போது நாம் உயிர் பிச்சை கொடுக்கிற மாதிரி அவர்களுக்கெல்லாம். ஆகவே இவ்வளவு அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு போல நாம் சம்பூர்ண நிலை அடைய வேண்டும் என்று தந்தை ஆசைப்படுகின்றார். அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தர்மராஜ ரூபத்தை அடிக்கடி கவனத்தில் கொண்டு வாருங்கள். அந்த மாதிரி மாறிவிட்டேனானால் ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது, தண்டனை வாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் அங்கு பக்தி மார்க்கத்தில் கொடுக்கிற மாதிரி எருமக்கடா வாகனத்தில் தர்மராஜர் நெருப்பிலிடுவார்கள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. செய்த பாவங்களின் காட்சியை காட்டுவார். நீ இந்த நேரத்தில் நான் சொல்லியும் நீ இது மாதிரி செய்தாய். அப்பொழுது ஆத்மா ரொம்ப அழகாத குறையால் துடிக்கும். ஆகவே அதனையெல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு பழைய பாவக்கணக்குகளை தந்தை கூறியபடி தொடங்குகிறோம். இந்த சங்கமேகத்தில் தான் தொடங்குகின்றோம். ஆகவே சித்ரா பௌர்ணமியில் பக்த மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சித்திரா பௌர்ணமி அதனுடைய விளக்கம் எனக்கு தெரிந்த வரையில் கூறுகின்றேன். பொதுவாகவே பௌர்ணமி என்று எல்லோரும் முழு நிலவை பார்த்து ரசிப்பார்கள். காரணம் முழு நிலவை பார்க்கும்போது எல்லோருக்கும் பார்க்க தோணாதவங்களுக்கு கூட பார்க்கணும்னு இருக்கும் ஆசை. அதிலும் சித்திரை பௌர்ணமி விசேஷமாக திருவண்ணாமலையில் மலையை சுற்றி 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 கிரிவலம் வருவது போல வருகிறார்கள். நாம் கூட இதனுடைய ஞான மார்க்கம் என்ன அடங்கியிருக்கிறது என்றால், இந்த சிருஷ்டி சக்கரத்தில் நாம் என்ன செய்கின்றோம், முதன் முதலில் சிருஷ்டியில் நடிப்பதற்கு இறங்கும் போது முழுநிலவை போல ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டையும் தூய்மையும் தெய்வீக குணங்களும் சந்தோஷமும் அன்பு ஆனந்தம் தெய்வீக குணங்கள் சக்திகள் சூதுவாது இல்லாமல் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாமே சத்தியுகம் திரேதாயுகம் உரிய அதனைத்தான் சொர்க்கம் என்று அழைக்கிறார்கள். முழுநிலவு வாழ்க்கை அப்படியிருந்த நாமே துவாபர யுகம் இறங்கும் பொழுது இறங்கும் கலையில் வருகின்றோம். முழுநிலவு ஆன உடனே பௌர்ணமி என்று மறுநாளிலிருந்தே தேயத் தொடங்குகிறது. ஆனால் சயின்டிஸ்ட் விஞ்ஞான அடிப்படையில் அந்த சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றி வரும்பொழுது ஒரு நேர்கோட்டில் வரும்பொழுது கிரகணம் பிடிக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இது நிலவுக்கே சூரியனிடமிருந்துதான் வெளிச்சம் கிடைக்கிறது, சுயமாக ஒளி கிடையாது. நமக்கு கூட
ஸோ பரமாத்மாவிடம் இருந்துதான் இப்பொழுது முழு இறங்கும் கலை இல்லை. இறங்கிவிட்டதால் ஒரு தெய்வீக குணமும் சக்திகளும் இல்லாமல் தேவர்களாய் யாரெல்லாம் இருந்தோமோ எல்லாருமே முழு உலகமுமே அசுர குணங்களில் இறங்கிவிட்டனர். அதனால் எல்லையற்ற துக்கம் தேய்ந்து 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 ஒன்றுமே இல்லாத நிலையில் ஆகிவிட்டது. அதே போலதான் அன்றுதான் அமாவாசை ஆகிவிடுகிறது. ஒரு விரை ஒரு மயிரிழை போல கோடு கூட இருக்காது நிலவில் நம்ம கண்ணுக்கு தெரிந்த வரையில். ஆகவே அதே மூன்றாம் பிறை என்றுதான் தெரியும் வெளியேசு, அதன் பிறகு வளரும். அதே போலத்தான் நாம் பிறப்பு சிருஷ்டி சக்கரத்தில் முதன்முதலாக இறங்கும் போது பௌர்ணமி போன்ற வாழ்க்கை. எல்லோரும் இந்த கதையை தந்தை வந்து படைப்பவராகிய அவர் நமக்கு சொல்லித்தான் நாமே புரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுதுதான் ஆகா, நான் தானா இது போன்று தேவதையாக இருந்தேன், சங்கமயத்தில் தானே தந்தையே வருகின்றார். 5000 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து 5000 வருடத்துக்கான கதையை அமர கதையை சொல்கின்றார். இந்த பாடத்தின் மூலமாகவே அதனை மீண்டும் தந்தையிடமிருந்து தான் பெறுகின்றோம். யாருமே சினிமா படங்களில் கூட ஷூட்டிங் எடுக்கும் பொழுது சந்தோஷமான நாட்களில் முழு நிலவை காட்டுவார்கள், துக்கமான நாட்களில் நிலவு எப்படி தேய்ந்து விடுகிறதோ அந்த நாள் படங்களில். ஒரு பாடலில் கூறுவார், நிலவே நீ என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அதுபோல துக்கமான சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த நிலவை பார்க்கும்போது ஒரு மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். அதுபோல நாம் கூட இப்பொழுது தந்தை உணர்த்துகின்றார், குழந்தாய் தட்டி எழுப்புகின்றார், விழிப்புணர்வு கொடுக்கின்றார். குழந்தாய் நீதான் ஒரு காலத்தில் அமர வைத்து இப்பொழுது எவ்வளவு நிதானமாக எப்படி இருந்த குழந்தை எப்படி ஆகிவிட்டது தந்தைக்கு இரக்க மனதுடன் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு பூமிக்கு இறங்கி நம் எதிரில் அமர்ந்து ராஜயோகத்தின் மூலம் பாடம் கற்றுக் கொடுத்து யோக சக்தியின் மூலம் எப்படி அதனை எல்லாம் நம் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வந்து சம்பூர்ண நிலை அடைந்து முழு நிலவை போன்று தயாராக இருந்தால் தூய்மையாக இருப்பதற்கு தான் ஒளி கிரீடம் கிடைக்கிறது. தெய்வீக குணங்கள் எல்லாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், அஷ்ட சக்திகளை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். தினமும் முரளியில் இந்த 2 பாயிண்ட் கட்டாயம் சொல்லுகின்றார். ஆகவே இந்த முழு நிலவை போன்று நாம் கூட பார்க்கும்போதெல்லாம் அந்த உணர்வுகள் வர வேண்டும். இந்த நிலவை போல் நான் மீண்டும் ஒரு கரை இல்லாமல் ஒரு சின்ன பக்கம் கூட தேஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசா வட்டமா தெரியும். ஆகவே அதுபோல் நாமும் இந்த சங்கம யுகத்தில் தந்தைக்கு மதிப்பு கொடுக்கிற அளவுக்கு அவருடைய பாடத்தை படித்து நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வோம். நிச்சய புத்தி வேண்டும், தந்தை மீது நம்பிக்கை வேண்டும், குறிக்கோள் இருக்கணும் நமது வாழ்வில், இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் மனிதனிலிருந்து மீண்டும் தேவதை ஆக வேண்டும். மனிதர்கள் தான் தேவதைகளாகவும் ஆகிறார்கள், அசுரர்களாகவும் ஆகிறார்கள். இன்று நாமெல்லாம் எல்லையற்ற அசுர குணத்தில் தான் இருந்தோம். இப்பொழுதுதான் மீண்டும் மீண்டும் மீண்டும், அது கூட கொஞ்ச நாட்கள் எடுக்கும், விகாரங்கள் தடுக்கி விழ வைக்கின்றன மாயா அந்த அளவுக்கு. மீண்டும் மீண்டும் எப்படி நடக்கின்ற குழந்தை எழுந்து எழுந்து நிற்க முயற்சி செய்து அதன் பிறகு நன்றாக நடந்து அதன் பிறகு வேகமாக ஓடுகிறது. ஆகவே நாம் கூட அந்த மாதிரி முயற்சியை தீவிர வேகத்தில் சங்கம யுகம்
இன்னும் கொஞ்ச நாட்கள் சொல்றார், வருடங்கள்னு கூட சொல்வது இல்லை, கொஞ்ச நாட்களே உள்ளன. அதற்குள் நாம் முழு நிலவை போன்று அனைத்து குணங்களிலும் அனைத்து சக்திகளிலும் நிறைந்தவராக பாப் சமானாக முழு நிலவை போல் ஆகுவோம். ஓம் சாந்தி.